அடுத்து இந்த சம் பார்ப்போம். இஃப் பி ப்ளஸ் டூ கியூ இஸ் ஈக்குவல் டு 18, பி கியூ வந்து 40, நம்ம வந்து இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம், பியோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 18 மைனஸ் டூ கியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இப்போ பியோட வேல்யூ எது 18 மைனஸ் டூ கியூ. அப்போ இதை கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? பிக்கு பதிலாக 18 மைனஸ் டூ கியூ இன்டு க்யூ இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல டூ க்யூ வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டிவைடட் பை டூ வரும். அது மாதிரி இல்லாமல் நம்ம மல்டிப்ளைலே இருக்கிறதுனால நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்போ 18 க்யூ மைனஸ் டூ க்யூ ஸ்கொயர், க்யூ எவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 40. எல்லாத்தையும் ஒரே சைடே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு போடலாம். ஏன்னா மைனஸ் டூ க்யூவில் இருக்குல்ல, அப்போ ப்ளஸ்ல மாறணும் அப்படின்னா 2q² இந்த மைனஸ் 18q ப்ளஸ் 18 மைனஸ் 18 ஆகிடுச்சு. இந்த இடத்துல ப்ளஸ் 40 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, இதில் எல்லாத்துலேயுமே 2 இருக்குல்ல, ஸோ 2-ஐ காமனாக வெளில எடுத்துடலாமா? 2-ஐ வந்து டிவைட் பண்ணிடுறோன்னு அர்த்தம். ஓகேவா, டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? க்யூ ஸ்கொயர் மைனஸ் 9q ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், சப்ராக்ட் பண்ணால் 9 வரணும். ஓகேவா, மைனஸ் 9 வரணும். அப்போ என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 2 எவ்வளோ? 20. ஸோ 4 5 எவ்வளோ? 20. இப்போ 4 5 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ மைனஸ் 4 மைனஸ் 5. அப்போ ஆன்சர் என்ன? க்யூ மைனஸ் 4 இன்ட்டு க்யூ மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ க்யூவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 4 இருக்கும், இல்லைன்னா 5 இருக்கும். ஓகேவா, இப்போ இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு கிடைக்கும்? க்யூக்கு பதிலாக இப்போ 4 போடுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பி இஸ் ஈக்குவல் டு 40/4 இஸ் ஈக்குவல் டு 10 கிடைக்கும். ஓகேவா, க்யூ வந்து 4 இருந்துச்சுன்னா என்னது? பி வந்துட்டு 10. அதே மாதிரி க்யூ 5 இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூ என்னது? 40/5 8 5 40. ஓகேவா, அப்போ பியோட வேல்யூ என்னது? 8. ஓகேவா, இப்போ இது ரெண்டில் எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும், வேறு மாதிரிலாம் கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 தான் சப்ஸ்டியூட் பண்ணோம், இதுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு 5 தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா, இப்போ நம்ம மேலே இருக்கதே பண்ணிக்கலாம். அப்போ 2/10 ப்ளஸ் 1/4. ஓகேவா, இப்போ 10 4 எவ்வளோ? 40. 2 4 8. 1 10 is 10. அப்போ 18/40. ஓகேவா, 9 2 18 20 டைம்ஸ். ஸோ 9/10. ஓகேவா, இப்போ அதே மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதே தான் ஆன்சர் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? பாருங்கள், 2/P பதிலாக என்னது? 8 ப்ளஸ் 1/5. 5 8 எவ்வளோ? 40. 2 5 10. 188. அப்போ 18/40 வருது, கேன்சல் பண்ணால் 9/20. ஓகேவா, எப்படி போட்டாலும் இதோட ஆன்சர் வந்து என்ன தான் ஆன்சர்? 9/20 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதான் அந்த சம் எப்படி போட்டிருக்கோன்னு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.